ஸ்மைலி ட்ரிப்ஸ், கோடை காலத்தில் ஜாலியாக சுற்றுலா இந்தியாவிலும் வெளிநாட்டிலும். கங்குவாக்கு வேற என்ன பேர் வந்து இதா இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? ரஞ்சித்தும் சரி, சிறுத்தை சிவாசாரும் சரி, ஒரு தவறான கதையை செலக்ட் பண்ணிட மாட்டாங்க, அதை வந்து அவங்க பண்ணிட மாட்டாங்க. அவங்க மேல இருக்கிற ஹார்ட் ஒர்க் மேல இருக்கிற இடம். தங்களான் பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப்லயே போய் வந்து படப்பிடிப்பெல்லாம் எவ்ரி மந்த் ரிக்குயர்மெண்ட் வந்து 30 crore, ஒரு நாளைக்கு 1 crore தேவைப்படுது. ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பக்கூடிய குவாலிட்டி உள்ள ஒரு படமா இது டெஃபினட்டா இருக்கும். ஸோ அதுக்கான வேலைகள் இப்ப நடந்துருக்கு. சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம ஒரு பெரும் தயாரிப்பாளர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். முக்கியமா இவருடைய தயாரிப்புல நிறைய மாஸ் ஹிட் கொடுத்திருக்காரு. இப்போ சமீபத்துல 10 தல படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு. அடுத்ததா வந்து இப்போ தெலுங்கு படம், அதை வந்து தமிழ்ல ரிலீஸ் பண்றாரு, விருபாக்சா. வணக்கம் சார். நனவில் ராஜா, நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? தங்களான் பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப்லயே போய் வந்து படப்பிடிப்பெல்லாம் நடத்திட்டு வந்தாங்க, அதோடைய கதைக்களமே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா தேசிய விருது அப்படிங்கிற ஒரு டேக் லைனே கிடைக்கும், அது வந்து கமர்சியல் ரீதியாவும் அது வந்து பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுல வேலை பார்த்தவங்களும் சரி, கேள்விப்பட்டது படிக்கிறது எல்லாமே அப்படியேதான் இருக்கு. நீங்க எப்பயாவது அங்க போயிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுவரைக்கும் முடிஞ்ச சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு தயாரிப்பாளரா? அது வந்து எனக்கு, நான் ஃபுட்டேஜ் போய் செக் பண்றது எல்லாம் பண்ண மாட்டேங்க, பாக்குறது கேட்க கூட மாட்டேன். அநியாயத்துக்கு இப்படி ஒரு இயக்குனருடைய எக்ஸைட்மெண்ட் வச்சுதான். ஓகே, விக்ரம் சார் ஆகட்டும், இயக்குனர் ஆகட்டும், அந்த டீம் சம்பந்தப்பட்டவங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்ப, இது வந்து ஒரு உலக தரத்துல ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பக்கூடிய குவாலிட்டி உள்ள ஒரு படமா இது டெஃபினட்டா இருக்கும். சோ அதுக்கான வேலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்ப நீங்க ஆஸ்கருக்கும் அனுப்பலாம் அப்படிங்கற அனுப்புறோம் அனுப்புறீங்க. ஆனா அதுக்கான பட்ஜெட்டே படம் எடுக்கிறத விட அதிக பட்ஜெட் ஆகுமே, ஏன்னா அதுவே வந்து ஒரு மார்க்கெட்டிங் தானே. இல்ல, அது மட்டும் அந்த ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லைங்க, 12 ஃபெஸ்டிவல் ஸ்டாப், 12 ஃபெஸ்டிவல்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு டைம் லைன் எது எதுக்கு கரெக்டா இருக்கும்னு பார்த்து இப்ப நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பிச்சோம். இது கேக்குறவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஏன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகி யாரும் நாங்க இன்னும் பாக்கலாம்னு ஒரு தயாரிப்பாளரா நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில வந்து சொல்றப்போ. சோ சூர்யா 42, சோ அந்த டைட்டில், அந்த நேமே வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, ஏதோ சொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் டைட்டில்? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல இப்பதான் வந்து உங்களுக்கும்? நிறைய டைட்டில் டிஸ்கஷன்ல இருந்துச்சு. ஓகே, சோ எல்லாருக்கும் பிடிச்ச டைட்டில் இப்ப நம்ம கங்குவம். என்ன அர்த்தம் சார் கரெக்டா? அது கங்குங்கிறது நம்ம தமிழ் வார்த்தையில பாக்குறப்ப நெருப்புக்கு சம்பந்தமான கங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பியூர் தமிழ் கொலைகள் இதுல. சோ அந்த நெருப்புல இருந்து பிறந்தவனுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். டைட்டிலே இவ்வளவு மாசா இருக்கு, நெருப்பில் இருந்து பிறந்தவர். ஏன்னா சூர்யாவும் நீங்களும் கை கொடுக்கிறப்போ அந்த படத்துடைய ஒரு வசூல் ரீதியாவும் சரி, மக்கள் ஏத்துக்கிறதும் சரி, அது வந்து வேற மாதிரியான, அவருடைய ரசிகர்களுக்கும் வந்து அது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ கண்டிப்பா சித்தே சிவா வந்து உங்ககிட்ட அந்த அவுட்லைன் சொன்னப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவர் வந்தப்பே சூர்யாக்காக தான் வந்தாரா இல்ல அந்த இதை பத்தி சொல்லுங்க. சூர்யா சாரை வச்சு படம் பண்ணணும், அண்ணனை வச்சு படம் பண்ணணும்ட்டுதான் சிவா சார் ஃபர்ஸ்ட் டேலேருந்து பிளானுங்க. ஒரு 4 கதை சொல்லியிருந்தாரு, 4ல 2 அண்ணாக்கு பிடிச்சிருந்தது, அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு கதை எங்கிட்ட இருக்கு சார், பட் எங்கிட்ட சொன்னார், பட் உங்களுக்கு அது பேர்டனாக வந்துடும், ஏன்னா ரொம்ப ஸ்பேனாக பெருசு, பட்ஜெட் நம்ம நினைக்கிற இதில் முடியாது, ரொம்ப பெரிய பட்ஜெட்டு தேவைப்படும் அப்படின்னாரு. அப்போ அந்த நேரத்தில் சொல்லுங்க சார்ன்னு சொல்லிட்டு கதை கேட்டோன்னே, எனக்கு சார் எல்லாத்தையும் ஓர வைங்க, இது ஒன்று தான் நம்ம பண்ணுறோம், இந்த கதையை தான் நம்ம பண்ணுறோம், தயவு செஞ்சு அண்ணாக்கு பேசுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாக்கு சொன்னோன்னா, அண்ணாவும் அதே எக்ஸைட்மெண்ட்டு, அவரும் நிறைய விஷயங்களை எல்லாம் ஓரம் பண்ணிட்டு இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ ஒவ்வொரு ஷெட்யூல், ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்க இன்னைக்கு 80வது நாள், 80th டே இன்னைக்கு, இன்னொரு 50 டேஸ் மேல இருக்கு ஷூட்டு. ஓ, இவ்வளோ நாள் படப்பிடிப்பு? ஆமா, 55 டேஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வர்றப்ப ஒரு மிகப்பெரிய படமா இது க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸ்டன்ட் சீக்வன்ஸே வேற மாதிரி இருக்கும், முக்கியமா பாலிவுட் கதாநாயகி வந்து தமிழ்ல, அது சூர்யா கூட. சோ அவங்க தேவைப்பட்டாங்களா கதைக்கு, இல்ல வித்தியாசமான ஒரு இதா இருக்கணும் அப்படிங்கறனால இந்த இணைப்பா? கதைக்கு எல்லா விஷயமுமே கேஸ்டிங் வந்து டைரக்டருடைய சாய்ஸ் தான்.
கதைக்கு எதுவும் ஒரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினச்சாரோ அதுலேயே அவர் எதுவுமே காம்ப்ரமைஸே பண்ணல. எந்த இடத்துலையும் நம்ம சரி இது இதை வந்து இவ்வளோ செலவாகும், இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை செலவு பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலி இப்போ ஒரு படம் வந்து படப்பிடிப்பு போகுதுன்னா அதை சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இயக்குநரும் விரும்புவாங்க, தயாரிப்பாளரும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு செலவு கம்மி அப்படிங்கிறதான். கங்குவா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இது 80வது நாள், இன்னும் நாட்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க எந்த ஒரு தொய்வும் இல்லாம சொல்றீங்கல்ல, ஸோ அதை வந்து எப்படி அத்தனை நாள்ல முடிச்சாதான் அது வந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல ப்ராஜெக்டா? இந்த கதைக்கு இவ்வளவு நாட்கள் தேவைப்படுது. இதை வந்து நம்ம இதை விட கம்மி நாட்கள்ல முடிக்கணும்னு முயற்சி எடுத்தா இதோட தன்மை இதோட குவாலிட்டி வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான டைம் கொடுத்துதான் நம்ம. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு, அதாவது வெளியில நிறைய பேர் சொல்லுவாங்க கார்த்தி அண்ட் சூர்யா இவங்க இரண்டு பேர் படங்கள்னாலே அது வந்து உங்க கிட்ட கண்டிப்பா வந்துடும், ஏன்னா வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளர்ந்த ஒரு தலைமுறைன்னு கூட சொல்லலாம். சோ நீங்க வந்து திருப்பி அதுக்கிடையில நீங்க இப்ப விக்ரம் கூட சிம்பு கூட எல்லாம் சேர்ந்தப்போ வந்து அதுவும் வந்து ஒரு வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமா தங்கலான் வந்து இப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போடயே இருக்கு, ஏன்னா இத்தனை வயசுல விக்ரம் வந்து எப்படி நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மேக்கிங் வீடியோ அப்போ இருந்துச்சு. சோ நீங்க இதுக்கப்புறமும் தொடர்ந்து மற்ற நடிகர்கள் கூட பயணிக்க போற அந்த இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல எல்லாரோடையும் ஒர்க் பண்றாங்க, இப்ப விஷால் பேசிட்டு இருக்கோம், ஜெயம் ரவி சார்கிட்ட பேசிட்டு இதுவரைக்கும் பயணிக்காத நடிகர்களோடையும் பேசிட்டு இருக்கோம், எல்லாரும் நண்பர்கள் தான். ரொம்ப நாளான ப்ரொஃபஷனலா யாரோடையும் இன்னும் நம்ம கொலாபரேட் பண்ண முடியல. பட் அதுக்கான காலகட்டங்களுக்காக கரெக்டான கதை இயக்குநர்கள் அமையறப்ப இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்லயும் நிறைய என்னைக்கும் சூர்யானனோடையும் கார்த்தி பிரதரோடையும் பண்றது வந்து என்னைக்கும் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு. எனக்கு அது ஹோம் கிரவுண்ட் மாதிரி. மற்றதும் வந்து எனக்கு ரொம்ப ரசிச்சு நான் இந்த தங்கலானுக்கும் வந்து நம்ம எந்த ஒரு கட்டுப்பாடும் நம்ம பட்ஜெட் வைஸோ இதுவோ நம்ம வைக்காம தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். படம் சிறப்பாக வரணும், அதை கரெக்டான முறையில் எந்த ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கரெக்டாக சேர்க்கணுங்கிறது தான் ஒரே நோக்கம். இந்த பெரிய பட்ஜெட்னு போறப்போ அதுக்கான அந்த பட்ஜெட்னு ஒரு தொகை இருக்குல்ல சார், அதை நம்ம வாங்குறதுக்குள்ளாட்டே, ஏன்னா எல்லாருமே கையில வச்சுட்டு வேலை பார்க்கறது கிடையாது, யாராவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம வாங்கியோ ஃபைனான்ஸ் அது மூலமா தானே பண்றோம். அப்படி இருக்கிற சூழல்ல வந்து இந்த பெரிய பட்ஜெட், ஏன்னா ஹீரோக்கான சம்பளமா இருக்கட்டும், செட்டா இருக்கட்டும், டேரக்டரா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், பிரம்மாண்டம் அப்படிங்கறது தமிழ் சினிமால வந்து இப்போ நிறைய பேர் வந்து காட்சி அமைப்புலயும் சரி எல்லாத்துலயும் இது பண்றப்போ அந்த பட்ஜெட்டுக்காக நீங்க எவ்வளவு உழைக்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா படங்கள் போயிட்டு இருக்குங்க, எவ்ரி மந்த் ரிக்வயர்மெண்ட் வந்து 30 crore, ஒரு நாளைக்கு 1 crore தேவைப்படுது, ஒரு நாளைக்கு. ஆமா, அதனால அதுக்கான பிரஷர் இருக்கு. நீங்க அத வந்து எந்த இடத்துலயுமே ரொம்ப இதா இது பண்ணாம யதார்த்தமா சொல்றதுன்னு இருக்குல்ல, சோ அதனாலதான். அடுத்து வந்து தெலுங்கு படம் ஒன்னு, சோ அத வந்து தமிழ்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கறது. சோ இது என்ன காரணத்துக்காக இந்த படத்தை செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா தெலுங்குல இப்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு. சோ அதான் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா காந்தாரா, காந்தாரா வந்து நம்மளுடைய சமூகத்துல இருக்கிற நம்பிக்கைகள், குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது கம்ப்ளீட்டா த்ரூஅவுட் இந்தியா, த்ரூஅவுட் வேர்ல்டு எல்லாருமே ஏன் கனெக்ட் ஆனாங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளுக்கான நம்பிக்கைகள், நம்மளுக்கான குல வழிபாடு வந்து எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா குலதெய்வ வழிபாடு இருந்துச்சு. அதை வந்து டச் பண்ணி அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்காட்டி அது பெருசா ஜெயிச்சுது. இப்ப அதே மாதிரி விருப்பாக்ஷால பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூன்யம், ஒரு கிராமங்கள்ல இருக்கிற மூட நம்பிக்கைகள் இதையெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கதை வந்து ரொம்ப ஒரு நாவல் மாதிரி, அந்த டைரக்டர் வந்து ஒரு ஒரு நாவல் த்ரில்லர் புக் படிச்ச மாதிரி ஒரு ஃபீல்ல ஸ்கிரீன் பிளேல கொடுத்துருந்தாரு. பிளஸ் கதையை விட்டு வெளியே வந்து எதுவுமே போல, சீன்ஸ் எதுவுமே போல, ரொம்ப டைட்டா நம்ம என்ன எதிர்பார்ப்பு வச்சாலும் அந்த விஷயம் இல்லாம புது விஷயமா இருந்துச்சு தொடர்ச்சி ஸ்கிரீன் பிளே. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் இருக்கணும், ஏன்னா இது தெலுங்கு ஆடியன்ஸு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 76 crore கலெக்ட் பண்ணியிருக்கு இது வரைக்கும், இன்னும் தொடர்ந்து நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு.
ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ஆடியன்ஸுக்கும் வரணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் ரீசன். ப்ளஸ் ஸ்டார் காஸ்ட் சாய்தரம் தேஜ் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிறேன் எனக்கு அங்கே. ப்ளஸ் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப எனக்கு 15 இயர்ஸாக பார்த்து ஆமாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸு. ப்ளஸ் அவங்களுக்கு இந்த சக்ஸஸ் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் அந்த கண்டினியூட்டியாக தமிழ்லையும் இந்த படம் ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி பண்ணலாம். சோ நீங்க அப்ப படம் பார்த்தப்போ உங்களுக்கு வாவ் அப்படிங்கற ஒரு ஆமாங்க ஒரு ஒரு செகண்ட் கூட நம்ம வந்து ஒரு போன் எடுத்தோ இல்ல மைண்ட் டைவர்ட் ஆயோ வேற விஷயம் பண்ணலாங்கிறது தோணவே இல்லை. ரொம்ப கிரிப்பிங்கா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு. சோ டெஃபினட்டா இது எல்லா லாங்குவேஜ்லயும் வொர்க் ஆகும். சோ நீங்க இது வந்து தமிழ் உரிமை வெளியிடலாம்னு நினைச்சீங்க, ஆனா இதை நம்மளே ரீமேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேயாவது இல்ல? இது வந்து ஒருவேளை இது வந்து ஹீரோ பேஸ்ட் என்டர்டைன்மெண்ட் உள்ள இருக்கு ஒரு சாங்ஸ் பேக்கேஜா இருக்குன்னா டப்பிங் ஒர்க் ஆகாது. நீங்க ரீமேக் போகணும், எந்த ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏத்தாப்புல போகணும். பட் இது அப்படி இல்லை, இது கம்ப்ளீட்லி ஸ்டோரி மேலேயே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க ஸ்கிரீன் பிளே. ஸோ இது எந்த லாங்குவேஜ் போனாலும் காந்தாரா மாதிரி அக்செப்ட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லாமே இந்த வீக் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தமிழில் வந்து நீங்கள் வந்து ஒரு முதன்மை தயாரிப்பாளராக இருந்து நேரடி தமிழ் படங்களை வந்து தயாரிக்கிற இதே நேரத்தில் வந்து இது மாதிரியான மற்ற மொழி படங்களையும் வந்து நீங்கள் வாங்கி வெளியிடுறது எப்படி பார்க்குறீங்க? இதுவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானே? அப்போ தானே நம்ம தமிழ் படத்தை அந்த ஊரில் இருக்கிறவங்களும் வாங்கி வெளியிடுறப்போ நமக்கும், ஏன்னா நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ முதல் வந்து ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில், நாங்கள் உங்கள் படங்கள் எல்லாம் இவ்வளோ ரசிக்கிறோம், நீங்கள் வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்காங்க, தமிழ் படங்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க, எங்கள் படங்களை வந்து அவங்க அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ உங்கள் காலகட்டம் உங்களுக்கு தெரியும், இப்போ பாகுபலியில் ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்டார்ட் ஆகி இப்போ எல்லா படங்களுமே வந்து பேன் இந்தியா வருது. இப்போ நம்ம கேஜிஎஃப்பை வந்து எந்த ஒரு படம்னு நம்ம பார்க்கல, நம்ம அதை வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாகவே நம்ம மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே அந்த படத்தை வந்து பெருசாக ஒத்துக்கிட்டாங்க, த்ரிபிள் ஆர் ஆகட்டும். அதனால இந்த விஷயங்கள் மாறுறதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து இந்த ஆடியன்ஸுக்கு தான்ட்டு இல்லாமல் ஒரு நல்ல படம் எடுத்துட்டோம்னா எல்லா ஆடியன்ஸுமே அதை கொண்டாடிடுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் விருபாக்ஷாவும் டெஃபினட்டாக ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணும், என்கேஜ் பண்ணும், த்ரில் பண்ணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ உங்களுடைய அடுத்த தயாரிப்புல இருக்கிற தங்கல்லானும் இது மாதிரி தான், இதை விட பெருசாவே ரீச் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரஞ்சித் கூட வந்து விக்ரம் கை சேர்றது, அதோடய அந்த ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் விக்ரமுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வெளிவந்த சில விஷயங்களா இருக்கட்டும், மேக்கிங் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேற ஏதோ ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு புதுசாக ஏதோ ஒன்று வந்து சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி சார் இப்போ ஒரு இயக்குனர் வந்து கதை சொல்றப்போ அந்த புதுமையை தேடி நீங்கள் போவீங்களா? இது வரைக்கும் யாரும் பண்ணாததை நம்ம பண்ணிடணும் அப்படியா, இல்லை வந்து பண்ணக்கூடியதை தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா? இல்லை நான் என்னை பொறுத்த வரைக்கும் பியூர்லி டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் நான் வந்து எனக்கு எல்லாமே அவுட்லைன் தான் தெரியும். ரஞ்சித்தும் சரி சிறுத்தை சிவசாரும் சரி ஒரு தவறான கதையை செலக்ட் பண்ணிட மாட்டாங்க, அதை வந்து அவங்க இது பண்ணிட மாட்டாங்கிற நம்பிக்கை தான். அவங்க மேல இருக்கிற ஹார்ட் ஒர்க் மேல இருக்கிற நம்பிக்கை, அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் வாங்கி பக்க பக்கமா படிச்சு வரி வரியா இது பண்ணி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜட்ஜ் பண்ற அளவுக்கு எல்லாம் தெரியாது. ஆகா, ஆனா உங்களுக்குன்னு ஒரு குழு எப்பொழுதும் இருக்கும் தானே சார்? அவங்க படிச்சுட்டு கிடையாது, அவங்க இல்ல முதல்ல இருந்துச்சு இப்ப இல்ல. ஓகே, நான் இப்ப சிறிய படங்கள் செலக்ட் பண்றது புது இயக்குநர்கள் செலக்ட் பண்றதுக்கு ஒரு குழு வச்சிருந்தேன். ஓகே, இப்ப சின்ன படங்கள் இப்ப குறைச்சிட்டோம், இப்ப சின்ன படங்கள் பண்றது இல்ல, 40-50 கோடிக்கு மேல இருக்கிற படங்கள் மட்டும்தான் பண்றோம் பட்ஜெட்டா. ஸோ அப்படி இருக்கிறங்காட்டி இப்போ அந்த குழுவெல்லாம் இல்லை, இயக்குநர்கள் அது புது இயக்குநர்களோட நம்ம பெருசாக ஒர்க் பண்ணுறது இல்லை, அது அந்த சூழ்நிலையினால இப்போ அந்த குழுவெல்லாம் கிடையாது. ஏன் சார் அந்த சின்ன படங்கள் எடுக்கிறத குறைச்சிட்டீங்க, என்ன காரணம்? ஓடிடியும் சரி சேட்டலைட்டும் சரி அந்த ரைட்ஸ் ஹிந்தி ரைட்ஸ்லேருந்து எதுவுமே வந்து
சிறு படங்களுக்கு ஃபேவரபுளான வியாபார சூழல் இன்னைக்கு இல்லை. எந்த படமும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. பல தயாரிப்பாளர்கள் இப்போ வந்து படங்கள் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையினால இப்போ நம்ம சரி அது வேணாம், நம்ம பெரிய படங்கள் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்க சின்ன படங்கள் முன்னாடி பண்ணிருக்கீங்க, அது பெரிய ஹிட் ஆகி பல இயக்குநர்களையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. ஃபியூச்சர்லயும் பண்ணணும்னு ஆசைதாமா, இன்னைக்கு அந்த சூழல் கிடையாது அப்படிங்கறனால. பத்து தல ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப சூப்பரா செம்மையா பண்ணியிருந்தீங்க. அடுத்து தங்கலானும் நாங்க அந்த வரிசையில எதிர்பார்க்கலாமா? தென் சூர்யா 42. ஆமா, டெஃபினட்டா எல்லாமே நல்லா இருக்கும். பெரிய பெரிய படங்களா இருக்கும். ஆடியன்ஸுக்கு திருப்திப்படுத்துற, ஆடியன்ஸ் பெருமைப்பட்டுகிற, தமிழ் சினிமா பெருமைப்பட்டுகிற படம். கங்குவாக்கு வேற என்ன பேர் வந்து இதா இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? இல்ல, நம்ம ஃபைனல் பண்ணலாமா? அதுக்கு ஒட்டி இருந்துச்சு நிறைய. ஓகே, அந்த சவுண்டிங்க்கு கங்கன் யோசிச்சோம். கங்கன்ங்கிறப்போ ஹிந்தியில போறப்ப அர்த்தம் வந்து வேற அர்த்தம், வளையல், வளையல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, சோ அது ஒருவேளை மிஸ்கைட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைட்டிலா சில ரீசன்ஸ்க்காக எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு, பட் எல்லாம் சவுண்டாவும் அர்த்தமாவும் பவர்ஃபுல்லாவும் இருந்தது. கங்கு வாங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வைப்ரேஷன், கரெக்டான பாசிட்டிவ் வைப்ல இருந்துச்சு. சரி, அதை நம்ம செலக்ட். ஓகே சார், ரொம்ப நன்றி நீங்க பேசினதுக்கு. ஏன்னா வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ்ஸ் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு தயாரிப்பாளரா எவ்வளவு கேவலம் வந்து இதான் பேச முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய எல்லா படங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆடிச்சு. அந்த சிவப்பு கம்பளம் அப்படிங்கறது எப்பொழுதும் உங்களுக்காக தமிழ் சினிமா மட்டும் இல்ல, உலக சினிமாலேயே விரிக்கப்பட்டிருக்கும். தென் ஆஸ்காரோடைய அடுத்த இது கண்டிப்பா அதுக்கான தயாரிப்பாளரா நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பெரிய நன்றி, வணக்கம். ஸ்மைலி ட்ரிப்ஸ், கோடை காலத்தில் ஜாலியாக சுற்றுலா, இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உங்கள் பயணத்தை உடனே திட்டமிடுங்கள். இஎம்ஐ வசதி உண்டு.